ஸ்டேஜ்ல நிறைய காமெடி எல்லாம் நடந்திருக்கு எனக்கெல்லாம். ஏன்னா அந்த டிராமால டைமிங் மிஸ் ஆச்சுன்னா என்ன அப்படின்றது. ஒரு வாட்டி அப்படிதான் அந்த ஜுராசிக் பேபின்னு ஒரு டிராமால நான் டபுள் ஆக்ஷன் பண்ணுவேன். அந்த குழந்தையா ஒண்ணு, அதோட அப்புறம் அதோட தாய் மாமா மாதிரி ஒரு ரோல். அதுல குழந்தையா வரும்போது என்ன பண்ணுவேன், ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் மாமா வந்து ஒரு கரடி பொம்மை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு உள்ள போயிட்டு திருப்பி குழந்தையா வந்து அந்த கரடி பொம்மை எடுத்துட்டு போயிடணும். சோ எனக்கு பாடம் சொல்லித்தர ஒரு வாத்தியார் வந்து கேப்பாரு, டேய் இங்க ஒரு கரடி பொம்மை வச்சிருந்தேன் எங்கடா காணும் அப்படின்னு. ஆமா எங்க காணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் ஒரு வாட்டி வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், அந்த இந்த என்ட்ரியை மறந்துட்டேன். இருந்த டென்ஷன்ல வந்து அந்த பொம்மையை எடுத்துட்டே போல நான் பாட்டுக்கு வந்து நின்றுட்டேன். அவரு அவருடைய டைலாக்ல ஸ்ட்ராங்கா இருக்காரு வாத்தியார் கேரக்டர் பண்றவரு. அவர் வந்து டேய் இங்க ஒரு கரடி பொம்மை வச்சிருந்தேன் எங்கடா காணும், இதுதான் இருக்கு அப்படின்ட்டேன். ஏன்னா பெரிய பொம்மை இங்க இருக்கு, அது எப்படி இது பண்றதுன்னு தெரியல. அவரு என்னடா இப்படி சொல்லிட்ட அப்படின்ட்டாரு. சரி அதை விடுங்கன்னு மாத்தி பண்றதுக்குள்ள. சோ அந்த மாதிரிலாம் நிறைய இது நடந்திருக்கு. அண்ட் இங்க நிக்கிறவங்க மாதிரி நானும் வந்து அதான் யாராவது கமல் சார் நிறைய வந்திருக்காரு டிராமாக்கு. அண்ட் அந்த மாதிரி வரும்போதெல்லாம் நாங்க வந்து அந்த நின்று பார்த்துட்டு ஏதாவது சொல்லுவாங்களா, நம்மளை பத்தி ஏதாவது சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு ஏக்கத்தோட தான் நின்று பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இதுல இருந்து நிறைய பேர் இன்னும் வளர்ந்து நிறைய பேர் வந்து தனியா இதுவும் பண்ணாலும் சரி நிறைய அது வந்துட்டே இருக்கணும். அந்த நாடக கலைங்கிறது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். நீங்களும் வந்து அதே மாதிரி பார்த்து கண்டிப்பா எங்க எல்லாரையும் என்கரேஜ் பண்ணும். நடிச்ச எல்லாருமே சூப்பரா நடிச்சாங்க. இதை சொல்றதுக்கு நான் பெரியால் கிடையாது, பட் உண்மை என்னன்றதை சொல்றேன். உண்மையில எல்லாருமே சூப்பரா நடிச்சாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச்.